என் பேர் விஜயராகவன். நான் 28வது பிளாக்ல குடியிருக்கேன். எங்க ஏரியா டியூஷன் மாஸ்டர் ஐஏஎஸ்க்கு படிக்கிறான். நான் எங்கேயாவது போய் என் உயிரை கொடுத்தாவது என்னை என்னை அடமானம் வச்சாது பணம் வாங்கிட்டு வந்து எவனோ ஒரு பத்தனை பா நல்ல மனுஷனை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க தாம்மா என் லட்சியம். நீ கவலைப்படாதம்மா, நான் எவனுக்காவது அடிமை ஆகிறேன் அப்படின்னு போகிறார். போன உடனே அந்த டைலாக்கு ரிப்பீட் ஆகுது. யாருக்கு? ஏசி ரோஜாவுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னை அடமானம் வச்சாவது உனக்கு வாழ்வே வாழ்க்கையை நான் தேடி வைப்பேன். இது நடக்கும், நீ அழகக்கூடாது. அண்ணன் ஒருத்தர் இருக்கா இதே பருதில். நம்ம அண்ணன் இத்தனை காலம் குடும்பத்துக்கெல்லாம் பாடுபட்டது. சின்னண்ணனு என்னை பற்றி வெளியில் சொல்லாத, நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு விரட்டி விட்டுருக்கான். அம்மா நான் பெரிய பொண்ணானோடனே அம்மாவும் செத்து போச்சு. இப்போ அண்ணன் என் ஒருத்திக்காக மேலும் மேலும் கஷ்டத்தை தங்கிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு எவன் காலையாவது விழுந்தாவது என்னை அடமானம் வச்சாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு போகிறாரு. அப்படியே குமுறு குமுறு அழுகும். கடவுளே, இது இப்படியெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கலாமா? வேண்டாம், எங்கள் அண்ணனுக்கு நான் சுமையாக இருக்க வேண்டான்ட்டு கதவை திறக்குதியா. தடவி தேடி தேடி ரோட்டுக்கு வந்தது. ரோட்டு வந்து அப்படியே ஒரு பக்கம் போகுது. இவர் வீட்டுக்கு வர்றாரு. யார்? தம்பிச்சார். தங்கச்சி 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 போயிடுச்சு. வெளியில் கத்துற பேரை சொல்லி கூப்பிட்றாரு. தங்கச்சி 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 இல்லை. வெளியில் வந்து எங்கே போயிருக்கேன்னா ஒருத்தர் சொல்கிறேன், இந்த பக்கம்தாங்க உங்கள் தங்கச்சி போயிடுச்சு நான் பார்த்தேங்க. எந்த பக்கம்ட்டு ஓடுறாருயா, ஓடி ஓடி அருமையான அடிச்சிருக்காரு. ஓடி 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 தேடுறாரு 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 தேடுறாரு. கடைசியில் கடற்கரை ஓடாமல் வரும்போது ரெண்டு மூணு பேர் எதையோ கீழே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அது என்னவா இருக்குன்னு ஓடி வந்து பார்த்தா தங்கச்சி கடலில் விழுந்து செத்து பெணை ஒதுங்கி கிடக்குயா. எந்த தங்கச்சிக்காக வாழ்நாள் பூரா போடுறாருனாரோ அப்படியே தூக்குவார். அது நாடகத்துலேயும் அந்த ஒரு சீன் காத்தையும் 1000 நாடகம் நடந்தது. தங்கச்சின்னு கதர்வார். அப்படியே வெறி வந்துடும். என்னடி உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னடி என்னை அணையாதி ஆக்கிட்டேன், நீ செத்துட்டேன். அழுவார் அழுவார். வசனம்னா பொறி பிறக்கும். நீ சாகலாமா, நான் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறது உனக்கு தெரியலையாடி, உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன், என்ன குறை வச்சுட்டேன், என்னை அணையாதி ஆக்கிட்டேன். இப்போ என்ன அண்ணன் அழுகிறார் பணத்தை வச்சுட்டு. அப்படியே அப்புறமாக இருக்கும் 5 நிமிஷம். அப்படியே நான் உன்னை விட்டு நான் வாழவே முடியாதுமான்னு அப்படியே கடலுக்குள்ளே இறங்கி போவார் 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 செத்துருவாரியா. அருமையான கதை இது. பாசமலருக்கெல்லாம் இதுதான் ஒரு நியாயமான பாசமலர்லாம் ஓஹோன்னு ஓடிச்சு. இது சிவாஜி அண்ணன் நடிச்சு. அது பாட்டு, அது நடிப்பு, அது அந்த கதையுடைய உண்மையான இறையல் பாசம். ஒரு குருட்டு பொண்ணுக்காக அண்ணன் என்ன பாடுபடுறாங்கிறது இது நடைமுறையில் இருக்கிற கதை. ஒரு குருட்டு பொண்ணுக்காக அண்ணன் பாடுபடுவான், இல்லை ஒரு அம்மா பாடுபடும். ஒரு பெண் மேலே பரிதாபப்பட்டு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணுவார். இது நடைமுறையில் இருக்கும். யாராவது ஒருத்தர் குண்டா பிறந்த ஒரு பொண்ணுக்கு தியாகம் பண்ணுறது நடைமுறையில் நம்ம பார்த்துக்கோம். அதை ஒருத்தர் அப்படித்தான் அண்ணன் தியாகம் பண்ணி போயிட்டான். இந்த படமும் ஓடிச்சு. இது புரட்சி தலைவர் ஆரம்ப காலத்து படம். இதில் தான் ஈவி சரோஜாவுக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. இதில் எம்ஜிஆருக்கும் நல்ல பேர். இந்த படத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆருக்கு வெவ்வேறு படங்கள் வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பாதையை நோக்கி மேலே போய்கிட்டே இருந்தார். ஈவி சரோஜா அப்போ சின்ன பொண்ணு, 14 வயசு 13 வயசு. அந்த படத்தை வச்சு தான் அந்த பொண்ணுக்கு அப்பப்போ வயசு வந்து மதுரை மேலில் ஒரு பருவம் மங்கையாக நடிச்சது. வாங்க மச்சா வாங்க. அப்போ ஈவி சரோஜா ஓகோ ஓகோன்னு பேர் வாங்கிடுச்சு. இப்போ நான் வந்து டைரக்டர் ராமண்ணாவுடைய 2 மனைவி கதையை நான் சொல்லிட்டேன் இல்லையா. இதுதான் ராமண்ணாவுடைய மனைவி மார் கதை. இப்போ இவர் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே வர்றார்ல. யார்? ராமண்ணா. வழக்கம் போல் எல்லா புனிதர்களுக்கும் வர்ற லாப நஷ்டம் இவருக்கு வந்துருச்சா. சினிமா தான் ஒரு கேம்லிங்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். சில பேருக்கு இன்னும் புரியலை. காரில் போகிறாங்க வராங்க ஆடம்பரமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. அவருக்கு உண்மைதான். அது ஒரு 5 பேர் இல்லை 10 பேர், 1000 பேர் இந்த தொழிலில் இருக்குன்னா 10 பேர் தான் மிஞ்சுவாங்க. இது கேம்லிங் பிஸ்னஸ். வாச்சாமல் நமக்கு வயக்காட்டி பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க, பிள்ளையாருக்குன்னு. அது மாதிரி படம் அமைஞ்சாத்தேன்
அமைதினா எல்லோரும் ஓ அவ்வளோதான், பிட்ட காசை பிடிக்கணும் பிடிக்கணும்னு மேலும் மேலும் நஷ்டப்படுவாங்க. இது இந்த தொழிலுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதை நான் சொல்லி வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு இன்னொரு 10 வருஷம் ஆயிடும். அதனால் அவரும் இறங்கிட்டார். யார்? டிஆர் ராமண்ணா இறங்கி கீழே வந்துட்டார். ஒரு டைம் ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. அவருக்கு இந்த 3 மனைவியில் பிஎஸ் ராஜாவுக்கு மட்டும் ஒரு பையன் பிறந்தான். 10-15 வருஷம் இருக்கும் போலீஸ் காலம். அந்த பையன் பேர் கணேசன். அங்கேயே தங்கியிருக்கார். யார்? பிஎஸ் ராஜா வீட்லேயே தங்கியிருக்கார். பையனுக்கு 3 மனைவிலேருந்து ஒரு மனைவிக்கு தான் பையன் பிறந்தான். கணேசன் பேர். மாநரமாக இருப்பான், ஐயன் நல்லா இருப்பான். அவன் நல்ல வாலிபனை வாங்கிட்டான். அவர் இசை அமைப்பாளராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு மார்க்கெட்டு இறங்கி போச்சு, கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆகி போச்சுல. அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் மியூசிக் டைரக்டராக வர்றதுக்கு முன்னாடி நம்ம தொழிலில் நம்ம கூட இருந்து இவனு ஒரு டைரக்டர் ஆக்கணும். யாருக்கு? ராமண்ணாவுக்கு வரமில்ல, பெற்ற பொண்ணுங்க எல்லாத்துக்கும் வரமில்ல, ஞானமான பையன், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ 15 வருஷம் ஓடி போச்சு இல்லை, நான் ஃபீல்டு இல்லை. இப்போ ராமண்ணா பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். என்னட்டா ராமண்ணா ஓகோ ஓகோன்னு இருக்கிற காலத்தில் நான் தெரு தெருவாக வேஷம் கட்ட அலையிறேன். எங்கே பார்த்தாலும் ராமண்ணா பற்றியே பேசுகிறேன். எங்கே எல்லா படமும் அவர் படமாக வெற்றி படமாக வந்துக்கிட்டு இருக்கார். நிறைய வெற்றி படம். இந்த ராமண்ணாக்கிட்ட போய் ஒரு வேஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஊரா அவரை பற்றி பேசு. டிஆர் ராஜம்மாவுடைய தம்பி ராமண்ணா, ராமண்ணா ஒரு விட்டு வேஷம் செஞ்சுட்டா நமக்கு அதோட ஊருக்கு போய் நான் முடிவுன்னு ராமண்ணா கம்பெனிக்கு நடந்து 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 உள்ள விட மாட்டேன்ட்டா. வழக்கமில்ல வாட்சுமேன் தான் நமக்கு எனக்கு ஏமே எனக்கு பொறுத்தவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? ஏ போயா போய் அது இந்திக்காரன் ஜவ் ஜவ் ஜான் வரைஞ்சிடுவான். எப்படி உள்ள நுழைக்கு ட்ரை பார்ப்பேன். அவரை பார்த்து நான் காமாச்சோடி தம்பினா ஒரு விஷயம் சீனாவது கொடுக்க மாட்டேன். ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடக்கலை. அது ஒரு காலம். இப்போ 15 ஆண்டுகள் முடிஞ்சு வச்சுன்னு சொன்னதில்ல, எங்காலமும் 15 வருஷம் ஆகி நான் கதை வசனம் எழுதி படங்கள் எடுத்து டைரக்ஷன் பண்ணி பாட்டு எழுதி இது நம்மளில் நடித்தேன். கொஞ்சம் பேர் வாங்கிட்டேன் நேயர்களே, வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு 15 வருஷம் கழித்து அவர்கிட்ட அசோசியேட் டைரக்டராக கனக சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அபிமானம் உள்ளவர். அவர் அவர் மெட்ராஸிலே பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு ஒரு படம் கொடுத்தா ஏதோ பட்டி காட்டு ஏதோ ஒன்று கொடுத்தாரு. சிவகுமார் நடித்தார். ஆனால் அவர் கடைசியில் அவர் கூடயே இருந்தார். யார்? கனக சண்முகம். இப்போ அவர் படம் எடுக்கலையா? யார்? ராமண்ணா என்கிட்ட பாக்யராஜிட்ட பிவாசிட்ட வந்து கதை டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டார். யார்? கனக சண்முகங்கிறவர். இப்போ அடிக்கடி தன்னுடைய முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். யார் முதலாளி? ராமண்ணா. அப்போ ராமண்ணா சொன்னார், கனக சண்முகம் பையனை வந்து டைரக்டர் ஆகலான்னு நினைக்கிறேன், நல்ல கதை யார் சொல்லுவான்னு கொஞ்சம் கேட்டு சொல், பார்த்து சொல்ல இருந்தால் கூட்டுவாயிட்டேன். அருமையான ஆள் இருக்காருங்க. அது யார்? கலைஞனம்னு ஒருத்தருங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அவர் கதை தாங்க, கதைன்னா அவர் தானே சொல்லுவாங்க. சரி, எனக்கு ஏதோ கேள்விப்பட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா கூட்டுவாயான்ட்டார். நேராக வந்தார் கனக சண்முகம். அண்ணே கலைஞானை நேம்பார். அவரை நான் நினைப்பேன், அவர் என்னையா நேம்பார். நல்ல மனுஷன். ராமண்ணா உங்களை கதை சொல்ல கூப்பிட்றாருன்னு நான் தான் சொன்னேன். அப்படியா? எனக்கு மேலே புள்ளரிச்சு போச்சு. என்ன ஒரு சீனுக்கு நடையாக நடந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னே உள்ளே விட மாட்டேன்ட்டா. இப்போ அங்கேருந்து அழைப்பு வருது எனக்கு. சடனாக உடனே சென்னைக்கு புறப்பட்டு போயிட்டேன். வண்டி அனுப்பிச்சிருந்தார். போய் அங்கே போய் பார்த்தா மேலாம் புள்ள இருக்குது. ராமண்ணாவை பார்க்க போகிறேன். இப்போ ஒரு சீனுக்காக பார்க்க முடியாத ராமண்ணாவை இப்போ கதை சொல்ல போயிட்டுருக்கீங்க. ரைட்டராக போய் உள்ளே நுழைஞ்சோடனே அவர் அவுட் ஹவுஸ் அந்த வீட்டுக்கு பின்னாலே இருக்கு. அங்கே உட்காந்தா போய் கும்பிட்டேன். கும்பிட்ட கையை எடுக்கவே முடியல. வாங்க அவர் அமைதியாக பேச பொறுமையின் சீக்கிரம். யார்? ராமண்ணா. அழகு மட்டும் இல்லை, பொறுமையும் அவர்கிட்ட நிறைய இருந்தது. வீட்டுக்கே தெரியுது. வாங்க அப்படின்னாரு. உட்காந்து கையகிட்டே உட்காந்தேன். இப்போ மகன் வந்தார், நல்ல வாலிபம் கணேசன். அப்புறம் பிஎஸ் சரோஜாவில் அந்தம்மா வந்துருச்சு. அந்தம்மா வந்து அங்கே உட்காந்துச்சு. நான் வணக்கப்பட்டேன். எதுக்கு வந்திருக்கா? நான் கதை சொல்ல போகிறேன், கேட்குறதுக்கு வர்றாங்க அவங்களாம். அவங்க தான் ஆடியன்ஸு. மாணவி வருது, மகனுக்காக தானே எடுக்கிறாரு. எல்லாம் உட்காந்து சிச்சு முகமாக எல்லாம் உட்காந்து சார் என்ன ஏதாவது கதை சொல்லுங்க. இவர் சொன்னார் கதை சொல்லுவோம், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு ஒரு கதையை சொன்னேன். அது பக்தி கதை. சொல்லி முடித்தோடனே நல்லா இருக்குது கலைஞானம். அப்போல்லாம் கலைஞானம் நல்லா இருக்குது. என் மகனை தனியாக கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு. ஏன்னா அவன் தான் டைரக்ட் பண்ண போகிறது மகனே, அது கணேஷே. தாராளம் பண்ணிக்கியா, உங்களை பார்க்கணுங்கிறது ஆசை எனக்கு. கதை சொல்கிறதெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன்.
அந்த கதை சொல்கிறதுல கொஞ்சம் ஜெயிச்சும் இருக்கிறேன், அதெல்லாம் வேற சமாச்சாரம். உங்ககிட்ட வந்து கதை சொல்லிட்டேன் நம்பர், அதுதாங்க எனக்கு ஒரு பாக்கியம்னு. சரி 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 சரி, காஃபியெல்லாம் வந்து கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டேன். சரி, அந்த அம்மாவும் பார்த்துக்கிட்டு, அப்போ எப்போ வரட்டேன், நாளைக்கு வாங்க. நான் அதுக்குள்ளே என் பையனை தனியாக கன்சல்ட் பண்ணேன், அவன் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் தைரியண்டாக உட்காந்துருக்கார். யார், கணேஷன் பெசாமல் இருக்கார், அப்பா மாதிரி அவரும் பொறுமையாக வந்துட்டேன். வந்த உடனே அதுக்கப்புறம் அன்னைக்கே வேற ஒருத்தர் கதை சொல்லியிருக்கார், பேர் ஏதோ சொன்னாங்க ஞாபகம், கிழக்கு மலைன்னு ஒரு கதை. அது மகனுக்கு பிடிச்சி போச்சு, யாருக்கே கணேஷ்க்கு. சரி, இதையே ஓகே பண்ணிடலாம், அவனுக்கு பிடிச்சி போச்சுன்ட்டு உடனே எனக்கு செய்தி அனுப்பிச்சிட்டான். இந்த மாதிரி வேறு ஒரு கதை ஓகே ஆகிடுச்சு, கணேசம் வர்றாரு, அடுத்து நீங்கள் உங்கள் கதை எடுக்கலான்னு சொல்லிவிட்டாருங்க. அதை பற்றி இல்லைங்க, அவர் நல்லா இருக்கணுங்க. நான் எப்போவுமே அப்படி தான் போகிறது, யாருடைய வாழ்க்கைக்கு குறுக்க நிற்க மாட்டேன். நான் அப்படி வரலாம் பண்ணுற வேலை விட்டு கொடுக்கல நம்பருன்னு சினிமா உலகத்துலேயே நான் சொன்னால் அது மிகை அல்ல, உண்மை தான். நான் அவர்கிட்ட போய் என்ன பம்பு கொடுக்க நம்ம இருக்க, என் கதையை திருடுறவங்களே எத்தனை பேர் விட்டு கொடுத்துருக்கேன், என்னுடைய சம்பளங்களே எத்தனையோ விட்டு கொடுத்துருக்கேன். அவர் அதெல்லாம் இல்லையே, அவர் பார்க்க போனேன், ஒரு கதை சொன்னேன், நாளே சொல்கிறேன்னார், இவ்வளவு தான். திரும்பி போய் என் கதை உங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்குற ஆள் நான் இல்லை, அதுக்கு சொல்கிறேன். சரின்ட்டு அந்த படத்தை எடுத்தாங்க, கிழக்கு மலை எடுத்துட்டா உடனே அவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை, அதெல்லாம் எனக்கு தெரியும் பின்னாடி சொன்னாங்க, அவர் மகனே என்று சொன்னார், 50 லட்சத்துக்கு விற்று அந்த பணத்தை அப்படியே அது அன்னைக்கு போட்டு எடுத்தா படம் சூப்பர் ஃப்ளாப். டைம் லாப்ஸு இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் இவர் மகனுக்கு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற சொத்துக்களை வச்சுக்கிட்டு தனியாக ஒரு இடத்துல வாழ்க்கை விட்டுட்டு அம்மாவையும் கூட வச்சுருக்காரு, யார், பிஎஸ் சரோஜாவா. இப்போ அவர் இறந்துட்டார், நான் போகக்கூட முடியல, அது எங்கே வெளியூர் போயிருந்தேன்னா என்னான்னு தெரியல. இப்போ கணேஷும் அவங்க அம்மாவும் வள்ளுவர் கொட்டத்துக்கு பக்கத்தில் எதிர ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த பழைய நடிகர்கள் பழைய டைரக்டர்களை பார்க்குறதுன்னா அதில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு, மகிழ்ச்சி, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நானா இவங்க நம்பரை கொடுத்தது யார், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குசலகுமாரி அவங்க சொந்தக்காரங்க, நல்லா கவனிங்க. அந்த அம்மா அவங்க இந்த இடத்துல இருக்கான், நம்பர் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே எனக்கு, அது இருக்குது என்கிட்ட. என்றைக்காக ஒரு நாளைக்கு போய் பிஎஸ் சரோஜா பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன். இப்போ பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. நேரம் என்ன பண்ணேன், நான் என்னுடைய நண்பர் சக்திவேலுங்கிறவர், அவர் கூப்பிட்டு நான் போனேன். போய் பார்த்தா அண்ணார் உங்களை பார்க்கணும் வந்திருக்காருன்னு அவர் மகன் சொன்னார். பார்த்துச்சு அவர் அந்த அம்மாவை ரூமுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வர்றாரு. யார், கணேஷ். கொஞ்சம் வயசாடிச்சே தவிர முகம் அப்படியே இருந்தது. யாருக்கு, பிஎஸ் சுரராஜன் முகம் அப்படியே இருக்குது. அவங்க அப்போ நான் பார்க்கும்போது நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே அவருக்கு அவங்களுக்கு 94 வயசு. யாருக்கு, பிஎஸ் சுரோஜாவுக்கு. தவழ்ந்து தவழ்ந்து வந்தாங்க, சிரிச்சமாக வாங்க, தெரியுமில்ல அவங்ககிட்ட நான் கதை சொன்னது, வாங்கன்னு உட்காந்தது. காலை தொட்டு கும்பிட்டேன். அன்றைக்கி என்னை விட அவங்க 5 வயசு மூத்தவங்க, 5 வயசோ 6 வயசோ. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிச்சு, சிரிச்சமாக. அந்த முகம் மட்டும் அப்படியே இருந்துச்சு, உடம்பு மட்டும் கொஞ்சம் குறுகி இருந்துச்சு. இப்போ என்ன அம்மா செய்ய, எனக்கு ஒரு குறையும் இல்லை கலைஞானம், நான் நல்லா தான் இருக்கேன். என் மகன் இசை அமைக்கிறான், அவனுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிச்சு. என்ன கணேசன் அவங்கன்னு அந்த இசையமைக்கிறதெல்லாம் போட்டு காட்டினார். அவங்கள பற்றி ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசி அளவலாவே மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு, அம்மா நான் அடிக்கடி வந்தவங்களை பார்க்கலாமான்னு, நல்லா வாங்க, நீங்கள் வந்தது எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது, என்னை அடிக்கடி யாரும் பார்க்க வரதில்லை, நீங்களாவது வந்தீங்களே என்னை தெரியும்னு அதை சந்தோஷப்படுது. அங்கேருந்து விட விட்டு வந்துட்டேன். கணேசிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், தம்பி நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி உங்களை விசாரிக்கலாமா, நானும் விசாரிக்கிறார். கரெக்டாக இப்போ என்னுடைய பேட்டியை சினிமா சிகரெட்டில் நான் எழுதிட்டேன், அதை அவருக்கு அனுப்பிச்சேன். யாருக்கு, கணேஷ்க்கு. அதில் அந்த எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிச்சுல, அந்த ஃபோட்டோலாம் போட்டு இந்த மாதிரி இருக்காங்க போட்டு அமைச்சேன். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், இப்போ அம்மா எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வரேன். நல்லா தான் இருக்காங்களாம், இப்போ ஏதோ பெங்களூர் போயிருக்காங்களாம். இப்படி ஒரு குடும்பம், இது பிஎஸ் சரோஜாவுடைய வாழ்க்கை. அந்த இது இடத்துலே ஈவி சரோஜா குடும்பம் என்ன ஆச்சு எப்படி இருக்க எனக்கு தெரியாது. சக்குபாய் குடும்பம் என்னாச்சு, நான் 3 மணியில் என்னாச்சு எனக்கு தெரியாது. இது இங்கே பக்கத்திலே இருக்கிறதுனால பிஎஸ் சரோஜா மெட்ராஸ்க்குள்ளே நான் போய் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. பேட்டி எடுத்துகிட்டு கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வந்துட்டேன். நேர்களே, இதுதான் டி ஆர் ராஜகுமாரியே
அன்பு தம்பி ராமண்ணாவின் வரலாறு ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு துளியை சொல்லியிருக்கேன். அவ்வளவே, அடுத்து சந்திக்கலாமா? நான் தான் ஒரு குடோன் வச்சுருக்கேனே, கதை குடோன்னு என்னை தேடி வந்துட்டார். யார்? கலைமணி. எனக்கு எல்லாத்த விட சந்தோஷம் நீங்கள் கிடைச்சது மட்டும் இல்லைங்க, உங்கள் அம்மா அப்பா யாரும் இல்லை இல்லை அடிக்கடிக்க. வீட்டு நிர்வாகத்துக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க எனக்கு வேணும். அப்படி இருந்தால் இன்டர்வியூ இத்தனாம் தேதி அப்படின்னு போட்டுச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.com.